அனைவருக்கும் வணக்கம். அன்பு தங்கை அனிதா இழப்பு வந்து அனைவருக்கும் வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு பெரிய இழப்புங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, யார் வந்து இந்த மரணத்திற்கு காரணமோ, யார் வந்து இந்த மரணம் இந்த தற்கொலைக்கு காரணமோ, அவங்களே வந்து இதுக்கு அழுகிறதும் புலம்புறதும் தான் மிகப்பெரிய கொடுமை நம்ம நாட்டில். ஒரு கட்சி சின்னத்தை காப்பாத்துறதுக்கு போராடினவங்களால, ஒரு கட்சியை காப்பாத்துறதுக்கு போராடினவங்களால, ஒரு எம்எல்ஏக்களை காப்பாத்துறதுக்காக போராடினவங்களால ஏன் ஒரு குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற முடியாதா? தற்கொலை செய்யறது கோழத்தனம்னு சொல்ற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், என்னைக்காவது வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையோட கனவா இருந்து அது கிடைக்காம போன சோகம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? ஏங்க, மழை அதிகமா பெஞ்சாவே அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருங்க. அந்த குழந்தை அதுல படிச்சிருக்கா? ஒரு சப்ஜெக்டுக்கும் 1000 டியூஷன் வச்சு படிக்கிற பசங்க எல்லாம் 800 மார்க் 900 மார்க் தாண்டது இல்ல. இந்த குழந்தை 1176 மார்க் எடுத்துட்டு எப்படி அந்த ஏமாற்றத்தை அந்த குழந்தையால தாங்க முடியும்? ரொம்ப அழகா சொன்னாரு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் சொன்னாரு. இது வந்து மத்திய அரசு நடத்துற மருத்துவக் கல்லூரிகளுக்கு, எய்ம்ஸ்க்கும் சரி, ஜிப்மருக்கும் சரி, இதுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்து நீட்டு தேவை கிடையாது, மாநில அரசுக்கு தான் தேவையா? ஏன்னா இங்க மாநில அரசு ஒண்ணுமே இல்லை பாத்தீங்களா, அதனால இவங்களுக்கு தான் அது தேவையா, கண்டிப்பா நடத்தணுமா? இங்க பாருங்க, நீங்க நீட் வைங்க, நான் வேண்டானே சொல்ல, ஆனா எங்கள் குழந்தைகள் எந்த அடிப்படையில் கல்வியில் படிக்கிறதோ அந்த கல்வியின் அடிப்படையில நீங்க வினாத்தாள்கள் எடுங்க. எங்க குழந்தைங்க எழுத போறாங்க. எங்க தமிழகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் வரக்கூடாதுங்கிறது உங்களுடைய லட்சியம், அதுதான். ஏழைகள் மருத்துவர்களா ஆகக்கூடாதுங்கிறது உங்களுடைய லட்சியம், அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம். நீங்க அடிக்கிறதுக்கும் நீங்க அழ சொல்றதுக்கும் ஆட்கள் நாங்க கிடையாது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க தான் போகுது. இன்னைக்கு இந்த ஒரு நாள்ல மறந்துடுவாங்க, ரெண்டு நாள்ல மறந்துடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அடுத்த முறை நீட் தேர்வு அப்படின்னு வரத விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நம்ம அத்தனை பேரும் பண்ணணும். நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இது நம் தங்கையினுடைய இழப்பு, இது நம் வீட்டு பெண் பிள்ளையினுடைய இழப்பு. அந்த குழந்தை வந்து ஒரு வீடியோ பண்ணிருப்பா, கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல பேசியிருப்பா. அந்த வீடியோவை பாருங்க. அந்த குழந்தையினுடைய கண்கள்ல எப்படியாவது மருத்துவ படிப்பு நமக்கு கிடைச்சிருங்கிற ஏக்கம், அந்த அந்த எப்படியும் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாதிரி அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அந்த குழந்தையினுடைய கண்கள்ல. வருத்தமா இருக்கு நண்பா, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு மானங்கட்ட தேசத்துல இருக்குமேன்னு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு அத்தனை பேருமே அனௌன்ஸ் பண்றாங்க, அது உதவி இது உதவி அனிதா அதுக்கு இது இதுன்னு. ஏன் எவ்வளவு அரசியல்வாதிகளுடைய மருத்துவக் கல்லூரிகள் இங்க இருக்க, ஏன் யாராவது ஒருத்தராவது அந்த குழந்தைக்கு சீட் கொடுத்துருக்கலாமே? உங்களுக்கு தேவைனா சட்டத்தை மாற்ற முடியும் என்றால், எங்களுக்கு தேவை என்றாலும் நீங்கள் சட்டத்தை மாற்ற வேண்டும். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம்.